சர்ச்சைக்குள்ளாகியுள்ள ஐந்தாம் தர புலமை பரிசல் பரீட்சையின் முதலாம் வினாத்தாளை ரத்து செய்வது தொடர்பில் இதுவரை கிடைக்க பெற்றுள்ள முறைப்பாடுகள் தொடர்பில் தொடர்ந்தும் ஆராய்ந்து இறுதி தீர்மானத்தை எடுப்பதற்கு எதிர்பார்த்துள்ளதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத்கடையில். அழையுங்கள் 0742 241 0941. ඉතින් අද උදෑසන පිරිසක් විභාග දෙපාර්තමේන්තුව ඉදිරිපිට පැමිණියා. ඒ අයගේ අදහස වුණේ දැන් මේ ප්‍රශ්න කොටස ඇරුණකොට තවත් බොහෝ ප්‍රශ්න මේ ගුරුවරයා සහ තවත් ගුරුවරු භාගයට පෙර සාකච්ඡා කරා කියන කාරණේ. ஐந்தாம் தர புலமை பரிசில் பரீட்சை தொடர்பான அனுமானங்களின் அடிப்படையிலான வினாத்தாள் ஒன்று வாட்ஸ்அப் ஊடாக பகிரப்பட்டிருந்தது. குறித்த வினாத்தாளில் இருந்த சில கேள்விகள் அண்மையில் நடைபெற்று முடிந்த புலமை பரிசல் பரீட்சையில் வழங்கப்பட்ட வினாத்தாளில் இருந்த சில கேள்விகளுக்கு இணையாக உள்ளதாக பெற்றோர் குற்றம் சாட்டியிருந்தனர். இதனையடுத்து புலமை பரிசல் பரீட்சையின் முதலாம் பகுதியில் இருந்து மூன்று வினாக்களை நீக்க பரீட்சைகள் திணைக்களம் தீர்மானித்தது. எனினும் இந்த தீர்மானத்தினால் தமது பிள்ளைகளுக்கு அநீதி இழைக்கப்படுவதாக பெற்றோர்கள் நேற்று கொழும்பு, அனுராதபுரம், கேகாலை, காலி உள்ளிட்ட இடங்களில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேவேளை போராட்டத்தில் ஈடுபட்ட பெற்றோர்கள் குழு ஒன்று நேற்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகத்தை சந்தித்து கலந்துரையாடலில் ஈடுபட்டது. அதன் பின்னர் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகள் தொடர்பில் விசாரணை இடம்பெற்று வருகிறது. விசாரணை நிறைவில் உரிய வினாத்தாள் கசிந்துள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டால் மீண்டும் பரீட்சையை நடத்த தயங்கப் போவதில்லை என பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்தார். மட்ட மேக தகவல் கரகனிமக் அவசியாய் இதோடு விபாகிட பேர விபாக பிரஷ்ன பத்திரை அதுலத் பிரஷ்ன யம் தனக சாக்கச்சா வேலா தீனோனம் மட்டே சொருத்துரு சியல்லக் தின துணக் அதுலத் லபா தின்ன ஹெட்டியட டே தவஸ் துண அதுலத் மட்ட லபின சொருத்துரு பதனாம் கரகின அபிட யம் கிசி விதிஹகட மே தத்வய அபி ஹிதனோட வடா வினஸ் தத்வயக் திபினவனம் அபிட யனு யம் கிசி தீர்ணயக் கன்னட அவஸ்தாவக் லபின.